தென்காசி மாவட்டம் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகத்தில் பராமரிப்பு உதவியாளராக பணியாற்றி வருபவர் ராமசுப்பிரமணியன். குற்றாலம் குடியிருப்பு பகுதியில் உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பராமரிப்பு உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ராமசுப்பிரமணியன் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய போது அவருக்கு வழங்க வேண்டிய அரியர் பணம் 3,93,700 ரூபாயை வழங்குவதற்காக குடியிருப்பு பகுதியில் உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் ஸ்ரீனிவாசன் 10,000 லட்சம் கேட்டுள்ளார். ஊழியர் ராமசுப்பிரமணியன் தன்னிடம் பணம் இல்லை என்றதுடன் தன்னுடைய குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் உள்ளது, ஆகையால் தனக்கு சேர வேண்டிய தொகையை பெற்றுத்தந்தால் பெரும் உதவியாக இருக்கும் என ஸ்ரீனிவாசனிடம் பல முறை கேட்டுள்ளார். ஆனால் தனக்கு பணம் கொடுத்தால் மட்டுமே உன் பணம் கிடைக்கும் என ஸ்ரீனிவாசன் கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் ராமசுப்பிரமணியன் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ராமசுப்பிரமணியன் ரசாயனம் தடவிய 10,000 ரூபாய் பணத்தை ஸ்ரீனிவாசனிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் மதியழகன் தலைமையிலான 6 பேர் கொண்ட போலீசார் ரசாயனம் தடவிய நோட்டுகளுடன் ஸ்ரீனிவாசனை கையும் களவுமாக பிடித்து அவரை கைது செய்தனர். குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகத்தில் பணியாற்றிய வரும் ஊழியருக்கே அவருக்கு சொந்தமான பணத்தை வழங்குவதற்காக உயரதிகாரி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு கைதாகியுள்ள சம்பவம் தென்காசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.